கிறிஸ்து இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 10:17 உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம். இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை தருவதாக நாம் பார்க்கின்றோம். விபிலியத்திலே ஆண்டவர் சீடர்களை அழைக்கின்றார். சீடர்களை அழைக்கும் போது பல நோக்கங்களுக்காக அழைக்கின்றார். புனித மார்க் எழுதிய நற்செய்தி 3:13 நாம் பார்க்கின்றோம். இயேசு மலை மேல் அமர்ந்து தாம் விரும்பியவர்களை தம்பால் அழைத்து கொண்டார். அழைத்து அவர்களுக்கு பணி பொறுப்பை கொடுக்கின்றார். முதலாவதாக தன்னோடு இருப்பதற்காக, இரண்டாவது நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக, மூன்றாவது பேய்களை விரட்ட அதிகாரம் கொண்டிருக்க ஆண்டவர் சீடர்களை ஏற்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே மூன்றாவது பணியாகிய பேய்களை விரட்டக்கூடிய அதிகாரம் கொண்டிருங்கள் என்ற கருத்தை அவர்கள் மனதிலே பெற்றுக்கொண்டு இதோ கடந்து செல்கிறார்கள். பேய்களை விரட்டுகிறார்கள். விரட்டி மகிழ்ச்சியோடு ஆண்டவரிடம் திரும்பி வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் இன்று வாசித்து கேட்டோம். இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை முழுமையாக நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இது சுட்டி காட்டுகின்றது. முதலாவதாக இங்கு பார்க்கும்போது அவர்கள் அதிகாரத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தினோம், மகிழ்ச்சியுற்றோம், அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள். பின்னர் 72 பேரும் திரும்பி வந்து, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்று மகிழ்ச்சியோடு வந்து சொல்லுகின்றார்கள். அம்மன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு பேய்களை அடக்கக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். தீய சக்திகளை அகற்றக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பணி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடம் திரும்பி வந்து நன்றி கூறுவதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கும்போது விண்ணுலகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வு மேன்மையுடையதாக மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கு எடுத்து காட்டுகின்றார். பேய்கள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பதில் அல்ல, மாறாக விண்ணகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட வேண்டும். இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்படி விண்ணகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகின்றார். உன்னுடைய ஆண்டவராகிய கடவுளை நீ முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக. அதை போன்று உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னுடைய அயலானையும் நீ அன்பு செய்வாயாக. இந்த இரண்டு கட்டளைகளையும் நாம் பார்க்கும்போது 10 கட்டளைகளுடைய சுருக்கமாக இருக்கிறது. இந்த கட்டளைகளை, அன்பினுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயே வாழ்வடைவீர்கள், உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறார். ஆண்டவர் இங்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், பணிவிடை செய்வது, ஆண்டவருடைய சக்தியை பயன்படுத்தி ஆண்டவருடைய பெயரிலே நன்மைகளை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை மிகுதியாக தருகிறார் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இதை மையப்படுத்தி நாம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அழைப்பிற்கேற்ற செவிமடுத்து தூய வாழ்வு வாழ்வோம். அதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக கண்களை அடைத்து ஒரு நிமிடம் செபிப்போம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் தந்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் மிகுதியாக பெற்றுக்கொண்டு தூய வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று செபிக்கிறோம்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் ஜெபங்கேளும் பரலோக பிதாவே, ஆமீன். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே, ஆமீன்.